friends, welcome to SweRag Artistry. In this video, we will see painting blouses. Acrylic bottle colors, frame, brushes, blouse material, fabric glue. Painting blouses, we will see a Kolam design. Kolam design first select. எந்த டிசைன் போட போறோமோ அதை வந்து ஒரு பேப்பர்ல ட்ரேஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்ப துணியில எல்லோ கார்பன் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்க போறோம். நான் இந்த கோலம் டிசைன் வரைய போறேன். இதுல வரைந்த டிசைன் பாருங்க, சென்டர்ல ஒரு பெரிய டிசைன், சைட்ஸ்ல ஒரு சின்ன டிசைன் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து 6 டாட்ஸ் வச்சு 1ல முடியற மாதிரி 6, 5, 6, 5, 4, 3, 2, 1 அப்படின்னு வச்சுருக்கேன். சின்னதுக்கு 4, 3, 2, 1 அப்படின்ற டிசைன் அந்த கோலம் போட்டிருக்கேன். இங்கே நான் ட்ரேஸ் பண்ணும்போது புள்ளி வைக்காமல் வெறுமை அந்த கோலம் மட்டும் வரைஞ்சிருக்கேன். ஏன்னா நம்ம புள்ளி வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த கலர்ஸ் என்ன போட போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு கோல்டு கலர் ஃபேப்ரிக்கில் செய்கிறதுனால க்ரிம்சன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் போட போகிறேன். ஸோ உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கலர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ரிம்சனில் அவுட்லைன் மாதிரி போட்டுருவோம், அதுக்கப்புறமா உள்ள ஃபில்லிங். இது ரொம்ப தின்னாக போடணும் அப்படின்றது கிடையாது. கோலம் அப்படின்றதுனால கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், தூரேந்து பார்க்கும்போதும் நல்லா தெரியும். நம்ம ஏற்கனவே கோலம் ஆன் ஃபேப்ரிக்கில் சாரியில் எப்படி போடணும் அப்படின்றத பார்த்துருக்கோம். இப்போ ப்ளவுஸில் நான் இப்போ ப்ளவுஸ் டிசைன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் யோக்கு குர்த்திக்கெல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற கிளாத் சில்க் காட்டன். நீங்கள் ஷிஃபான், காட்டன் எதில் வேணாலும் இந்த கோலம் டிசைன் அப்ளை பண்ணிக்கலாம். கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு போட்டுக்கோங்க. கோல்டு கலரில் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது பிளவுஸ் டிசைன் அப்படின்றதுக்காக நான் இந்த இடத்துல நெக் போர்ஷன் மாதிரி வரைஞ்சி அதில் இதில் உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுடைய நெக் தைச்ச பிளவுஸில் கூட நீங்கள் இதே மாதிரி டிசைன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நம்மளுடைய பெயிண்டிங் பிளவுசஸ் எல்லாமே ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண பிளவுசஸ், ரெடிமேட் பிளவுசஸில் நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த சின்ன கோலமும் நம்ம இப்போ போட்டுடலாம், அதுக்கப்புறமா உள்ள ஃபில்லிங் பார்க்கலாம். உங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தோணும், பட் இது நீங்கள் முழு கம்ப்ளீட் செஞ்சு போட்டுக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இதே டிசைனை நீங்கள் எம்ப்ராய்டரி கூட பண்ணலாம். செயின் ஸ்டிச் யூஸ் செஞ்சு இல்லை ஆரி செயின் யூஸ் பண்ணி தண்டி போட்டு நீங்கள் இதே டிசைனை அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம க்ரிம்சன் முடிச்சாச்சு, அடுத்தது இப்போ ஒயிட்டில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்லிங் பாருங்கள், நம்ம எந்த இடத்துலலாம் புள்ளி வைப்போம் அப்படின்றத அந்த நம்மளுடைய அந்த கோலமுடைய இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல மட்டும் ஒயிட் ஃபில்லிங். ஸோ நம்ம பேஸ் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒயிட் ஃபில் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி சேராமல் இருக்கும், மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். பெயிண்டிங்கில் யூஸ்வலாக ஒயிட் காம்பினேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அது நிறைய நல்லா உங்களுக்கு நம்ம செய்கிற டிசைனை ஹைலைட் பண்ணும்.
ஃபேப்ரிக்க பொறுத்தவரையிலும் மீடியம் வாட்டர். ஜஸ்ட் ஒவ்வொரு பாக்ஸா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்மால் கோலம், இப்போ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன் பிட்வீன் அந்த ஒயிட் பாக்ஸஸ் நம்ம ஃபில் பண்ணதில் கிரிம்சன் டாட்ஸ் வைக்கலாம். நம்ம புள்ளி கோலம் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியணும்ல, அதுக்காக இந்த டாட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஒரு குந்தன் ஸ்டிக் பண்ணீங்கன்னா கூட அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்க 4, 3, 2, 1. ஸோ ரொம்ப ஈஸியா குவிக்கா ஒரு கோலம் டிசைன் எப்படி போடணும் அப்படின்றத பாத்துக்கிட்டீங்க. நான் எப்படி அந்த ப்ராசஸ் திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். இது மாதிரி முதல்ல கோலம் வரைஞ்சுக்கோங்க. இதை அதுல வச்சு கார்பன், எல்லோ கார்பன் யூஸ் செஞ்சு ட்ரேஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். ஏன் புள்ளி வச்சு டைரெக்டாக போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா ஃபேப்ரிக்கில் அதை எரேஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நெக் போர்ஷனில் கோலம் டிசைன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது இன்றைய வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டீங்க. ஸ்வராக் ஆர்டிஸ்டில் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வெயிட்டிங். கீப் வாட்சிங். தேங்க்யூ.